அன்பு யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக நம்ம தமிழர்களின் கலைத்திறனில் முக்கிய அம்சமாக விளங்கும் சிற்பக்கலை குறித்து பார்க்க இருக்கிறோம். கடவுள்களின் உருவங்களையும் தலைவர்களின் உருவங்களையும் நம் கண்முன்னே நிறுத்தும் வல்லமை கொண்டவர்கள் தான் இந்த சிற்பக்கலைஞர்கள். சிற்பக்கலைஞர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மகாபலிபுரத்துக்கு அடுத்ததாக உலகையே வியக்க வைக்கும் கற்சிலைகளுக்கு பெயர் போன கிராமம்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக விளங்கும் நாகர்கோயிலிலிருந்து அஞ்சு கிராமம் செல்லும் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது மயிலாடி. அந்த ஊருக்குள் நுழைந்தாலே ஒளியின் ஓசை காதுக்குள் ரீங்காரமிடுகிறது. திரும்பிய திசையெங்கும் கல் சிற்ப கூடங்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். நண்பர்களை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்று விளங்கும் சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் சுவாமி கோயில் கட்டுமான பணிகள் தொடங்கிய போது திருவிதாங்கூர் மன்னர்களால் நாடு முழுவதும் இருந்து சிற்பக்கலைஞர்கள் சிலைகள் செதுக்குவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வரவழைக்கப்பட்டனர். 5400 சதுர அடி பரப்பளவை கொண்டு 134 அடி உயரத்தில் அமையப்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் சுவாமி கோயில் கட்டுமான பணிகள் முழுமையடைய பல ஆண்டுகள் ஆனதாம். இதனால் தொழிலாளர்கள் நிரந்தரமாக இப்பகுதியில் தங்க ஆரம்பித்து விட்டனர். அன்று தொடங்கி இன்று வரை இவர்களின் கைவண்ணம் உலகெங்கும் தொடர்கிறது. தேசப்பிதா தொடங்கி திருவள்ளுவர் வரையிலும் இவர்கள் கைவண்ணத்தில் உருவான சிலைகள் இந்தியா மட்டுமின்றி இங்கிலாந்து, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. லண்டன் தமிழ் சங்கத்தை அலங்கரிக்கும் திருவள்ளுவர் சிலை, அமெரிக்காவில் உள்ள நடராஜர் சிலை ஆகியவை மயிலாடியிலிருந்து கொண்டு போனவை என்பது வியப்பை தருகின்றன. தமிழகத்தில் கல் சிற்பத் தொழில் என்றாலே மயிலாடியை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது என்பது இவ்வூருக்கு கிடைத்த பெருமை. பெரிய கற்களை உடைத்து அதனை இறைவனாக, இறைவியாக, தலைவனாக, தலைவியாக அன்றாடும் நாம் பயன்படுத்தும் பொருள்களாக்கி விடுகின்ற தன்மை சிற்பக்கலைஞனின் சிற்றுளிக்குத்தான் உண்டு. சிலைகள் தவிர இங்கு அம்மி, உரல், எல்லை கற்கள் உள்ளிட்டவைகளும் தயார் செய்யப்படுகின்றன. சிலைகளை செய்வதற்காக 100க்கும் மேற்பட்ட சிறு பட்டறைகளும், 15க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்களும் மயிலாடி சுற்றுவட்டார பகுதியில் அமைந்துள்ளன. சிலைகளை வடிவமைப்பதற்கான இந்த பாறாங்கற்கள் மயிலாடியை தவிர்த்து தமிழகத்தின் மதுரையை ஒட்டியுள்ள பேரையூர், தேனி ஆண்டிப்பட்டி அருகில் இருக்கும் சுப்புலாபுரத்திலும் தான் கிடைக்கின்றன. இந்த இடங்களில் கிடைக்கும் கருப்பு கல்லில்தான் தெய்வங்களின் சிலைகளையே வடிவமைக்க முடியுமாம். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பாறைகளிலிருந்து கற்களை வெட்டி எடுக்க தடை நீடிப்பதால் வெளி மாவட்டங்களிலிருந்து தான் கற்கள் கொண்டு வரப்படுகின்றன. இதில் பல்வேறு இடையூறுகள் தங்களுக்கு இருப்பதாக சிற்பிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மயிலாடியைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் குமார் கூறியதை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி கல் சிற்பத்துக்கு சிறந்த ஒரு இடம். தமிழ்நாட்டிலே மகாபலிபுரத்துக்கு அடுத்தபடியாக கல் சிற்பம் மற்றும் கோயில் கட்டுமானம் இதுக்கு சிறந்த இடம் மயிலாடி தான். இங்கே சுமார் வந்து 10,000-20,000 பேருக்கு மேலே இந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு கல் அடிப்படையாக வேண்டியது கல் தானே. அந்த கல் இப்போ வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல் குவாரிகள் இயங்கலை. வெளி மாவட்டத்திலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்து நாங்கள் இந்த தொழிலை விடக்கூடாதுன்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த கல் எடுக்கிறதுக்கு அரசு இந்த விதத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் எதுவுமே பண்ணலை. இந்தியாவில் வந்து இப்போ நானே எடுத்துக்கள் சொன்னோம்னா, நான் பல மாவட்டங்களில் இந்த கோயில் கட்டுமானம் பண்ணிகிட்ருக்கேன். சிலை வடித்து மலேசியா, சிங்கப்பூர் கொடுத்துருக்குறேன், அப்புறம் ஸ்லோன் கொடுத்துருக்கேன். இப்படி பல நாடு நானே கொடுத்து என்னை போல் நிறையா இதே போல் தொழில் கூடங்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் பல நாடுகளுக்கு இந்த வேலையை செய்து கொடுத்துருக்காங்க. சிலையை வடிவமைச்சு அனுப்பி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய லெவலில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மயிலாடி வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. தேசத்தலைவர்களில் அதிகமாக நம்ம மயிலாடியில் பண்ணியிருக்குன்னா நம்ம காமராஜர் இருக்கார்லாம், அவருடைய சிலைகள் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. சாமி சிலை வந்து ஃபஸ்ட்டு கேரளா அதிகம், அப்புறம் தமிழ்நாடு. என்ன மாதிரி சிலைகள் அதிகமாக செய்கிறாங்க? கிராம தேவதைகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்ல போனால் சுடலைமாடன், மாரியம்மன், முத்தாரம்மன், இசக்கியம்மன், தேச்சியம்மன், இந்த மாதிரி நிறையா தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகளுடைய சிலை வடிவமைச்சு கொடுக்குறோம். வேறு மாவட்டத்திலும் முருகன், கணபதி, பிள்ளையார், இந்த முருக கடவுள், கணபதி, அப்புறம் நவக்கிரகங்கள், ஐயனார், சாஸ்தா, இப்படி நிறைய இருக்குது. நம்ம சிற்ப சாஸ்திரத்துலேயே அதுக்குன்னு ஒரு தனி நூல் இருக்குது. அதில் வரைபடங்கள்லாம் இருக்குது. அதுவும் சாஸ்திரப்படியே அமைச்சது இருக்குது. அந்த அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம்.